புதியுகம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு இரண்டு பக்தர்களுக்கு பெரியவர் எப்படி அனுகிரகம் செய்தார் அப்படிங்கிற ஒரு அனுபவபூர்வமான ஒரு இரண்டு சம்பவங்களை நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கிறோம். ஒரு அன்பர், வெளியூரை சேர்ந்தவர், அவருடைய வாழ்க்கையில் சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டம். கஷ்டம் அதிகமாகி மரத்து போனது போல ஒரு நிலை. எதற்கு உயிர் வாழ்கிறோம் என்றே தெரியவில்லை. இறந்து விடலாமா அப்படின்னு பலமுறை நினைத்து விட்டார். ஆனால் தற்கொலை செய்து கொள்வது பெரிய பாவம் என்கின்ற காரணத்தினால, அதாவது பாம்பின் வாயிலிருந்து தப்பி புலியின் வாயில் அகப்பட்டுக் கொள்வது போல, நம்ம வாழ்க்கை கஷ்டமான வாழ்க்கைங்கிறது பாம்பின் வாயில் சிக்கின தவளை மாதிரின்னு சொன்னால், தற்கொலை என்பது அதனிடமிருந்து தப்பி புலியின் வாயில் அகப்பட்டுக் கொள்வது போல. இந்த உடம்போடு இருக்கும்போதே நம்மால் சில காரியங்களை செய்து கொள்ள முடியவில்லை, வெற்றிகரமாக வாழ முடியலன்னா ஆவியாக அலைஞ்சி இன்னும் அதற்குரிய பாட்டை போட்டு கஷ்டப்படுவதுங்கிறது இருக்கில்லையே, அதை நினைத்து பார்க்கவே முடியல. அதனால் பெரியவரை பற்றி கேள்விப்பட்டு குரு தரிசனத்தினால் ஏதாவது விமோசனம் நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு வரார். ஒரு சில நேரங்களில் என்னென்னா, மடத்தில் நிறைய கூட்டம், பலவிதமான நிகழ்வுகள் இருக்கும். அதனால் நினைத்தது போல் பெரியவரை தரிசனம் செய்வதோ அவரோடு பேச முயற்சி செய்வதோ அல்லது பேசுவதோ நடந்து விடாது. சிலருக்கு பெரியவரை தரிசனம் பண்ணணுங்கிற எண்ணமே இல்லாமல் வந்திருப்பார்கள், அவர்களுக்கு தரிசனம் கிடைக்கும், அவர் பேசுவார், இதெல்லாம் நடந்திருக்கு. அது வந்து சூழலை பொறுத்தது. இந்த பெரியவர் இருக்காரே, இவர் மடத்துக்கு வந்து முதல் நாள் முழுக்க காத்திருந்து பெரியவரை அணுகி தன்னுடைய குறையை சொல்லணும்னு நினைக்கிறார். ஆனால் அன்றைக்கு இவருக்கு வாய்ப்பே கிடைக்கல, நெருங்கவே முடியல, அவ்வளவு கூட்டம். அந்த கூட்டத்தை விலக்கி கொண்டு பக்கத்தில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போகும்பொழுது பெரியவர் எழுந்து வேறு காரியமாக உள்ளே போய்விடுகிறார். இரண்டாவது நாள் பெரியவர் பூஜைக்கு வரவே இல்லை, அவருக்கு கொஞ்சம் உடல் நலம் சரியில்லை, அதனால காய்ச்சல் சுருண்டு படுத்து விடுகிறார். சரி, இவர் திரும்பி போயிடலாம் இல்லையா, ஆனால் போல. மூன்றாவது நாளும் பெரியவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எழுந்து வந்து பூஜையை முடித்த மாத்திரத்தில் யாரையும் சந்திக்கல, தீர்த்தத்தை உதவியாளர்களை விட்டு கொடுக்க சொல்லிவிட்டு போய்விட்டார். அதனால் உட்காரக்கூட முடியல. அப்புறம் மறுநாள் நான்காவது நாள் வழக்கம் போல பூஜைக்கு வந்து விட்டார். இந்த முறை இவர் இருக்கிறாரே, இந்த மனிதர், காத்திருக்கின்ற இந்த மனிதர் படாத பாடுபட்டு கூட்டத்தை எல்லாம் குடைந்து கொண்டு இந்த முறை விடவே கூடாது என்பது போல போய் பக்கத்தில் அப்படி நிற்கும் பொழுது பெரியவர் அவரை பார்த்து சிரித்து விட்டு ஒரு கேள்வி தான் கேட்டார். படாத பாடுபட்டு இப்போ என்னை பார்க்குற போல் இருக்கு, இதுக்காகத்தான் மூன்று நாள் காத்திருந்தியா என்று கேட்டார். அவருக்கு தூக்கி வாரி போட்டது. மூன்று நாட்கள் நான் இங்கே இப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருப்பது முதல்ல இவருக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறது. அவர் சர்வேஸ்வரன், அவருக்கு எல்லாம் தெரியும், அவருடைய தீர்க்க தரிசனம் அந்த மாதிரி. சரி, உன் பிரச்சனை என்ன சொல்லு என்றார். அவர் தன்னுடைய பிரச்சனையை சொன்னார். பிரச்சனையில் முக்கியம் என்னன்னு சொன்னால், கடன் சுமை. ஏராளமாக கடன் வாங்கிவிட்டேன், வட்டி கழுத்தை நெரிக்கிறது, திருப்பி கொடுப்பதற்கு எனக்கு வழி இல்லை, ஆனால் கடன்காரனாக சாக விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது பெரியவர் சொல்கிறார், கடன் பட்டதை விட அதை அடைக்கணும் அப்படின்னு நினைக்கிற உன்னுடைய எண்ணம் நல்ல எண்ணம், அதை நான் பாராட்டுறேன். இத்தனை துன்பத்திலேயும் காத்திருந்து நீ என்னுடைய உடல் நலம் குன்றின நிலையில் நீ திரும்பி போய்விடாமல் நீ என்னை சந்தித்து இப்பொழுது நீ அதற்கு வழி கேட்டுக் கொண்டிருக்கிறாய் அல்லவா, இந்த முயற்சி நல்ல முயற்சி. உன்னுடைய இந்த சூழ்நிலை கர்மத்தால் வந்தது, கர்மத்தால் வந்தது தர்மத்தால் தான் விலகும். காவுக்கு பதிலாக தா, இது ஏன் வந்தது, உன்னை அது கவி கொண்டது, ஏன் நீ தர தவறியதனால். ஆகையினால தர்மம்னா கடனே கொடுக்க முடியல, நான் என்னத்தை தர்மம் பண்ணுறதுன்னு உனக்கு தோணும். மக்கள் அதிகம் கூடுகின்ற திருவிழா கூட்டம், தேர் திருவிழா, அடுத்தது கல்யாண உற்சவம் போன்ற நிகழ்வுகள், மக்கள் கூடுகின்ற இடங்களில் நீ என்ன பண்ணுறேன்னா, வெயில் காலத்தில் தண்ணீர் பந்தல் ஒன்று போடு,
அண்டா நிறையா, ஒரு பக்கம் தண்ணீர், இன்னொரு பக்கம் நீர்மோர் வைத்துக்கொள். இதை நிச்சயமாக உன்னால் செய்ய முடியும். தாகத்தோடு வருகின்றவர்கள் போகின்றவர்களுக்கெல்லாம் உன் கையாலே நீரும் நீர்மோரும் கொடு. அவர்கள் குடிக்கும் பொழுது அவர்கள்கிட்ட சொல்லு, சிவசிவா ராமராமா, வாழ்க்கையில் நான் ரொம்ப கடன் தொல்லையில் கஷ்டப்படுறேன், என்னுடைய கடன் நீங்கி நான் சௌக்கியமாக இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி அந்த தாகசாந்தி செய்கின்றவர்களிடம் சொல், அவர்கள் தாகம் தீர்ந்த நிலையில் நல்ல மனநிலையில் எங்கள் தாகம் தீர்த்த உன்னுடைய கஷ்டம் நீங்கட்டும்னு நிச்சயமாக நினைப்பார்கள் இல்லையா. ஒரு 100 பேருக்கு நீ கொடுக்குற, அதில் ஒருத்தன் உனக்காக அடி ஆழம் வரை நினைத்தால் கூட போதும், அந்த ஆசீர்வாதமும் அந்த நினைப்பும் உன்னை கரை சேர்த்துவிடும். கையினால போய் இந்த காரியத்தை செய் என்று சொன்னார். அவரும் போய் செய்தார். அதற்கு அடுத்து அவர் பெரியவரை சந்திக்கும் பொழுது கடன் நீங்கியது மட்டுமல்ல, அவர் கையில் பெரிய அளவில் நிதி இருந்தது. அந்த நிதியில் ஒரு குறிப்பிட்ட தொகையை அவர் மடத்திற்கு தர்மமாக தந்தார். அப்படின்னா எப்பேற்பட்ட ஒரு வழிகாட்டுதல்! தாகத்துக்கு தண்ணீர் கொடுப்பது என்பதற்கு பின்னாலே இப்படியெல்லாம் கர்மம் தொலைகிறதா? எப்பேற்பட்ட ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் இது. அதே போல ஒரு பாட்டி, இந்த பாட்டி பெரியவருக்கு பாத பூஜை செய்ய ஆசைப்படுறா, அதற்கு 200 ரூபா பணம் கட்டணும். ஆனால் அந்த பாட்டி கிட்ட பணம் இல்லை. பெரியவரையே வேண்டிக்கிறா, உங்களுக்கு பாத பூஜை செய்ய ஆசைப்படுறேன், மடத்தில் பணம் கட்டினா தான் நடக்கும், ஆனால் என்கிட்ட பணம் இல்லையே அப்படின்னு சொல்லும் பொழுது மணி ஆர்டர் வருகிறது, 200 ரூபா. அனுப்பினது யாருன்னு தெரியல. பாட்டிக்கு சந்தோஷம், யாரோ அனுப்பிச்சிருக்கான், மகாராஜன் வாழட்டும் என்று சொல்லி அந்த பணத்தை கட்டி பெரியவருக்கு பாத பூஜை பண்ணுறாரு. பண்ணிட்டு, எனக்கு ஒரு மகாராஜன் பணம் அனுப்பினார், அதனால தான் இது நடந்தது, அவர் ஸ்ரேயஸாக இருக்கணும் என்று வாழ்த்துங்கள் என்று சொல்லும்பொழுது பெரியவர் சிரித்து கொண்டே சொல்லி, அப்படின்னா நான் தான் ஸ்ரேயஸாக இருக்கணும், அதாவது அவர் தான் அனுப்பினார். பாட்டியினுடைய மனநிலை இருக்கிறதே, அதை தெரிந்து கொண்டு அவர் தான் பணத்தை அனுப்ப சொன்னது. எப்பேற்பட்ட கருணை! இதுபோல எத்தனை செயல்கள் தொடர்ந்து செய்து. காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குரு.